بسم الله الرحمن الرحيم إسلامية چندنی تلائب شمائل الرسول صلى الله عليه وسلم الحمد لله رب العالمين والصلاة والسلام على اشرف الانبياء والمرسلين وعلى آله وصحبه اجمعين اما بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ما كان محمد ابا احد من رجالكم ولكن رسول الله وخاتم النبيين وكان الله بكل شيء عليما صدق الله العظيم غنيمك اسلامي சொந்தங்களே ஓதி காண்பிக்கப்பட்ட வசனத்தில் அல்லாஹ் محمد உங்கள் ஆண்களில் யாருக்கும் தந்தையாக இருக்கவில்லை ஆயினும் அவர் அல்லாஹ்வின் தூதராகவும் நபிமார்களின் முத்திரையாகவும் இருக்கிறார் அல்லாஹ் அனைத்து பொருட்களையும் நன்கறிந்தவனாக இருக்கிறான் என்று சூரத்துல் அஹ்சாப் 33வது அத்தியாயம் 40வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எனவே ஷமாயிலு திருமதி 2வது பாடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னுடைய முத்திரை குறித்து பேசுகிறது. கத்முன் நுபுவத் என்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முத்திரை குறித்து பேசுகிறது. ஆம், அல்லாஹ்வும் அவர்கள் இறுதி நபி என்று அல்குரானிலே முத்திரை குத்தியிருக்கிறான். நபிமார்களின் முத்திரை என்றுரைக்கும் இந்த வசனம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின் எந்த நபியும் கிடையாது என்பதற்கு நேரடியான சான்றாகும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின் எந்த நபியும் கிடையாது எனும் போது அன்னாருக்கு பின் எந்த ரசூலும் கிடையாது என்பது தாராளமாக புரியும். அதை தனியாக குறிப்பிட வேண்டிய தேவையில்லை. ஏனெனில் நபியின் தகுதியை விட ரசூலின் தகுதி குறிப்பானதாகும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின் வேறு நபி இல்லை என்பதை கூறும் முத்தவாத்திரான கூட்டமான எண்ணிக்கையினர் அறிவிக்கும் நபி மொழிகள் பல வந்திருக்கின்றன. எனவே அன்னதார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காத்தமுன் நபி என்ற முத்திரையை அவர்களுடைய உடலிலேயே அல்லாஹு தஆலா முத்திரை குத்திருந்தான் என்பதற்கு எண்ணற்ற நபிமொழிகளையும் இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முத்திரை குறித்த ஷமாயில் திருமதியினுடைய பாடங்களில் நாம் காண முடிகிறது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற ஒரு நபிமொழியை நாம் பார்க்கின்ற பொழுது, மேலும் நபிகளாரின் தோள்களுக்கு மத்தியில் நபித்துவ முத்திரை இருந்தது, அவர்களே இறுதி நபியாவார்கள் என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற நபிமொழியை நாம் இந்த ஷமாயிலு திருமதியிலே 7வது ஹதீஸாக காண முடிகிறது. மேலும் அன்னலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக அருகாமையில் இருந்து சில சஹாபிய பெண்மணியும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத்திரையை அவர்கள் பார்த்திருக்கிறார்கள். ஸஅத் இப்னு மஆத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இறந்த நாளிலே அளவற்ற அருளானாகிய அர் ரஹ்மானின் அரியணை இவரது ரூஹை உயிரை வரவேற்று மகிழ்ச்சியால் இவருக்காக நடுங்கியது என்று அல்லாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற நான் செவியிட்டேன். அப்போது நான் நாடியிருந்தால் நபிகளாரின் தோள்களுக்கு மத்தியில் உள்ள நபித்துவ முத்திரையை முத்தமிட்டிருப்பேன். அந்த அளவுக்கு நான் நபிகளாருக்கு அருகில் இருந்தேன் என்று ருமைசா ரழியல்லாஹு அன்ஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய நபிமொழியையும் நாம் காண முடிகிறது. இவர்கள் ருமைசா அவர்கள் சிறு வயதுடைய நபி தோழியாக இருந்தார்கள். இவர் இரண்டு ஹதீஸ்களை அறிவித்திருக்கிறார்கள். எனவே இப்படியான நெருக்கத்தில் நபிகளாரின் முத்திரையை நபித்துவ முத்திரையை கண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வும் குர்ஆனிலே காத்தமுன் நபியீன் என்ற முத்திரை குத்தியிருக்கிறான். அதை நபிகளாரினுடைய உடம்பிலேயே அவர்களுடைய அங்கத்திலேயே அதை பதியவும் வைத்திருக்கிறான் என்பதை எண்ணற்ற நபிமொழிகள் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகின்றன. எனவே அன்னலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முழுமையான தகவலை, அன்னலார் யார் என்பதை நாம் முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் ஷமாயிலு திருமதியை நாம் படிப்போம். அன்னலாரின் முழு வர்ணனையை தெரிந்து கொள்வோமாக. அமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.